ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரோடவும் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஆக்சுவலாக நவம்பர் 1st ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்களில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன்னால் ஒர்க் ஆகாது, அது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஓகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்கள்லாம் இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கு சொந்தமான மெசேஜிங் ஆப் தான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24th ஆகிடுச்சு. மோரலஸ் இன்னும் ரிமைனிங் 6 days தான் இருக்குது நம்ம நவம்பர் 1st ரீச் ஆகிறதுக்கு. இந்த சூழ்நிலையில் நவம்பர் 1st ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்களில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நவம்பர் 1st உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு மெசேஜையும் அனுப்ப முடியலை. அவங்கக்கிட்ட உங்களால் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ அனுப்பவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதுன்னு. அப்படி தான் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்த அறிவிப்புப்படி வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு அதோட வாட்ஸ்அப் iOS இந்த ரெண்டோட பழைய எடிஷன்ஸ் எதுவுமே இனி வாட்ஸ்அப்போட சேவையை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு OS 4.1 அண்ட் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ், அதை ஆதரிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்கள் மட்டும்தான் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியும். OS 4.1 மட்டும் இல்லைங்க, iOS 10 அண்ட் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸும் வாட்ஸ்அப் மெசேஜிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஸ்மார்ட் ஃபோன்களெல்லாம் யூஸ் ஆகாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எந்த வேர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் எந்த OS ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் உங்கள் நவம்பர் 1st எந்தெந்த ஃபோன்லெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜிங் ஒர்க் ஆகாது அப்படின்ற லிஸ்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கம்பெனியிலேருந்து எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸும் உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குங்க. ஆமாங்க, ஆப்பிள், சாம்சங், எல்ஜி அண்ட் எல்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் செட்டி ஃபோன்ஸ், அப்புறம் ஹவாய் ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸில் இது வந்து ஒர்க் ஆகாது. அதோட லிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்கேஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போது உங்களால் வாட்ஸ்அப் மெசேஜிங் நவம்பர் 1st யூஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு என்ன தான் சொல்யூஷன், அது நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க கொடுக்குறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய ஃபோன் வாங்கணுமா, அது ஒன்று தான் ஒரே சொல்யூஷன்றாங்க. நவம்பர் 4th வர தீபாவளிங்க, தீபாவளி பர்ச்சேஸை பார்க்குறதா இல்லை நாங்கள் வேறு புதிய ஃபோன் வாங்குறதா அப்படிங்கிறத யோசிச்சா எங்களுக்கே மலப்பாக தான் இருக்குது. யூசர்ஸ் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னா நம்ம அப்டேட் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்களுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், iOS அப்டேட் அப்படிங்கிறது இனி கிடைக்காது. அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப் யூசேஜஸ் எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள்லேருந்து அப்கிரேட் ஆகிதாங்க ஆகணும், வேறு வழி நமக்கு இல்லை. எனிவேஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் தொடர்ந்து. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஃப்யூச்சரில் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.